அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்புக்குரிய இன்னும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள அறிவியல் பயிற்சி புத்தகத்தினுடைய இரண்டாம் வருதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, திடப்பொருள்களை டிக் செய்வேன். இதில் எதெல்லாம் திடப்பொருளாக இருக்கோ அதை டிக் பண்ணணும். நான் டிக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், குழுவில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுவேன். இப்போ இங்கே பாருங்க, இதில் எல்லாமே திடப்பொருளாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து நமக்கு என்னது பொருந்தாதது. இதில் பாருங்க, இதில் எல்லாமே நமக்கு திடப்பொருளாக இருக்குது, இது பொருந்தாதது. இதில் பாருங்க, இதில் எல்லாமே வந்து திரவ பொருளாக இருக்குது, அப்போ இது பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன், கீழே உள்ள பொருட்களை வகைப்படுத்தி எழுதுவேன். கீழே வந்து உங்களுக்கு நிறைய பொருட்களோட பேர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம திடப்பொருள் எதெல்லாம், திரவ பொருள் எதெல்லாம், வாயு பொருள் எதெல்லாம் பிரிக்கணும். திடப்பொருளை பாருங்க, மேசை, கதவு, பூட்டு. திரவ பொருளில் பால், பழச்சாறு, தேநீர். வாயு பொருளில் நீராவி, புகை, வாகன புகை. நெக்ஸ்ட் பாருங்க, கதையினை படித்து கோடிட்ட இடத்தினை நிரப்புவேன். இப்போ இங்கே பாருங்க, ஒரு கதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்குள்ளே வந்து வர்ற எல்லா வேர்டுமே சிலது திடப்பொருள், சில வார்த்தை திரவ பொருள், சில வார்த்தை வந்து வாயு பொருள். அதை நம்ம எடுத்து இதில் ஃபில்லப் பண்ணணும். பாருங்க, திடப்பொருளை பாருங்க, மலை, இட்டலி, மரங்கள், மரக்கட்டைகள். திரவ பொருளில் பழச்சாறு, நீர், தேநீர், மலை. வாயு பொருளில் காற்று, புகை, நெருப்பு, நீராவி, பந்து. நெக்ஸ்ட் ஒன், இலைகள். பொருத்தமானதை கோடிட்டு இணைப்பேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சணல், ரெண்டாவது உள்ளது பருத்தி, மூணாவது உள்ளது தேங்காய் நார். அடுத்தது, பருத்தி துணியாக மாறும் செயல்முறையை எழுதுவேன். ஃபஸ்ட்டு பாருங்க, பருத்தி பந்துகள், விதை நீக்குதல், பருத்தி இலைகள், பஞ்சு, நூற்றல், நெய்தல், பின்னுதல், துணி. அடுத்தது, மாமா வீட்டு திருமணம். இதில் பாருங்க, ஒரு திருமண வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே அவங்க எழுதியிருக்காங்க. அதில் வந்து இயற்கை இலைகளால் செய்யப்பட்ட பொருட்களும் இருக்குது, செயற்கை இலைகளால் செய்யப்பட்ட பொருளும் இருக்குது. அதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். இப்போ இயற்கை இலைகளில் பாருங்கள், சணல் கயிறு, தேங்காய் நார், சணல் பை, பருத்தி ஆடை. செயற்கை இலைகளில் பாருங்கள், நைலான் கயிறு, பட்டாடை. அடுத்தது, மிதத்தல். கரையும் பொருள்களுக்கு எல்லோ கலர் வண்ணமும், கரையாத பொருள்களுக்கு ப்ரௌன் கலரனும் தீட்டுவேன். இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கரை, கற்கண்டு, உப்பு, இதெல்லாமே கரையக்கூடிய பொருள், அதனால் அதுக்கு மஞ்சள் கலர் கரையான் சடிச்சிருக்கேன். கரையாத பொருட்கள் என்ன, உருளைக்கிழங்கு, அரிசி, மரத்தூள், இதெல்லாமே கரையாத பொருள், அதுக்கு ப்ரௌன் கலர் அது அடிச்சிருக்கேன். அடுத்தது, நீரில் முழுமையாக கலக்கும் பொருள்களை வட்டமிடுவேன். இப்போது இந்த கொடுத்துருக்கிற அஞ்சு பொருளில் எந்தெந்த பொருள்னால் நம்ம தண்ணீரில் வந்து முழுமையாக கரைஞ்சிருமோ அதுக்கு நீங்கள் சர்க்கிள் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாறு, வினிகர், பால், இது மூணு தான் முழுமையாக கலக்கக்கூடியது. அடுத்தது, மிதக்கும் பொருள்களுக்கு மீ என்றும், மூழ்கும் பொருள்களுக்கு மூ என்றும் வட்டத்தில் எழுதுவேன். இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஆறு பிக்சரில் எதெல்லாம் மிதக்கும் பொருளோ அதுக்கு மீ மட்டும் எழுதணும், எதெல்லாம் மூழ்கும் பொருளோ அதுக்கு மூ போடணும். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆறு பிக்சரில் அஞ்சு பிக்சருமே மிதக்கும் பொருள் தான், இந்த ஒரு பொருள் இந்த கல் மட்டும்தான் மூழ்கும் பொருள். அடுத்தது, நானே செய்வேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருளில், படத்தில் என்ன பிக்சர் இருக்கு நமக்கு, சேர். இதில் எப்படி இருக்கும்னா, மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருக்கும், அதனால இ ஆப்ஷன். அடுத்து, அகிலா அவள் தோழிக்கு தாவர இலைகளால் ஆன பொருளை கொடுத்தாள், அவள் கீழ்கண்டவற்றுள் எவற்றை கொடுத்திருப்பாள்னா, அ ஆப்ஷன். அடுத்து, பருத்தியிலிருந்து கிடைப்பது எது, இந்த ட்ரெஸ் தான், ஸோ அ ஆப்ஷன். அடுத்தது, தவறான இணை எது. இதில் பாருங்கள், தவறானு பார்த்தீங்கன்னா, பட்டுப்பூச்சிலிருந்து பட்டு துணி கிடைக்கும், பருத்தியிலிருந்து வேட்டிகள் கிடைக்கும், சணல்லிருந்து திரைச்சிலைகள் கிடைக்கும், ஆனால் நைலான்லேருந்து கம்பளி பொருள் கிடைக்காது. எதுலேருந்து கிடைக்கணும், அக்ரிலிக். அக்ரிலிக் அப்படிங்கிற செயற்கை இலையிலிருந்து தான் நம்ம கம்பளி பொருள் கிடைக்கிது. ஸோ தவறான இணை பார்த்தீங்கன்னா, இந்த நைலான், அப்போ இ ஆப்ஷன். அடுத்தது, நாணயம் நீரில் மூழ்க காரணம் என்ன, ஆ ஆப்ஷன். நாணயத்தின் அடர்த்தி நீரின் மேல் நோக்கி விசையை விட அதிகமாக இருத்தல். அடுத்தது, மிதக்கும் பொருள்கள் கொண்ட குழு எது. இங்கே நான்கு வகையான குழுக்கள் இருக்குது. இந்த நான்கு வகையான குழுக்களில் ஒரு குழுவில் மட்டும் மிதக்கும் பொருள்கள் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷன். அடுத்தது, நீரில் கரையாத பொருட்கள் மட்டும் கொண்ட குழு எது, இ, கல், மரத்தூள், ஆணி. அடுத்தது, சரியா தவறா என டிக் செய்க. திரவ பொருள் அழுத்தத்திற்கு உட்படாது, தவறு, அது உட்படும். அடுத்தது, வாயு பொருள் நன்கு அழுத்தத்திற்கு உட்படும், சரி. அடுத்தது, பத்தியை படித்து விடையளிக்க. இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கணும். இதிலிருந்து உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் மூணு வகையாக பிரிக்க போகிறோம். திடப்பொருளில் பாருங்கள், சர்க்கரை, உப்பு, பருப்பு, குடை, பணியாரம். திரவப்பொருளில் பால், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், தேநீர், மலை. வாயு பொருளில் காற்று, நீராவி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.